ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் சரி, இந்த பருப்பு சாதம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி அரை மணி நேரம் ஊற வச்சா தான் சோறு நல்லா சாஃப்டாகவும் ரைஸ் நல்லா நீல நீளமாகவும் வரும். அடுத்ததாக ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நெய் சேர்த்திங்கன்னா தான் நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆயில் கூட கலந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் வந்து நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கு அப்புறமா பெரிய சைஸில் 1 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இப்போ அதோட சேர்த்துடலாம். வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு பாருங்க நல்லா வதங்கியிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க மல்லித்தலை, அதாவது கிளீன் பண்ணிட்டு மல்லித்தலையும் புதினாவும் நான் எடுத்திருக்கேன். அரை கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் கொஞ்சமாக புதினா, அது ரெண்டையுமே நல்லா கிளீன் பண்ணிட்டு இப்போ நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் பச்சை மிளகாவோட காரந்தோ இந்த பருப்பு சோறுக்கு நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் செய்கிற அளவு வந்து தாராளமாக 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் இன்றைக்கி செய்கிறேன். அதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மல்லித்தலை புதினா பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு. வெங்காயத்தோடு சேர்த்து எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இது போல் நீங்கள் 1 தடவை நீங்கள் பருப்பு சாதம் செஞ்சு பாருங்கள், வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வீடே கமகமன்னு வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா கட்டி தயிராக நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த தயிரோட புளிப்பு தான் வந்து இதுக்கு இந்த ரைஸ்க்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தயிர் வந்து நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிகிற அளவுக்கு தயிரை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். தயிர் பாருங்கள் நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தயிரை நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுக்கு நம்ம தக்காளி லெமன் எதுவுமே சேர்க்கலை, ஆனால் இந்த தயிரோட டேஸ்ட்டே வந்து நல்லா டெலிஷியஸாக இருக்கும். நல்ல புளிப்பு, அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து 1/2 டம்ளர் அளவு நம்ம அரிசியும் பருப்பும் எடுத்துருக்கோம், அதுக்கு வந்து 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் செய்கிறேன், நீங்கள் சாப்பாடு அரிசியில் கூட இதை செய்யலாம். இப்போவே உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதோட சேர்த்துடலாம். எப்போவுமே நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து கொஞ்சம் சால்ட்டியாக இருந்தால் தான் நம்ம அரிசி சேர்க்கும் போது அந்த சாதம் வந்து கரெக்டான ஒரு டேஸ்ட்டில் வரும், உப்பு டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் பிரியாணி செஞ்சாலும் சரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி பருப்பு சாதம், வெஜிடபிள் பிரியாணி, கீ ரைஸ் எது செஞ்சாலும் 1/2 மணி நேரமாவது பாஸ்மதி ரைஸை நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ தான் ரைஸ் நல்லா நீளமாகவும் உடையாமல் நல்லா சாஃப்டாகவும் நமக்கு வந்து கிடைக்கும். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் 1 தடவை கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3-4 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டாச்சு, இப்போ நல்லா கொதி வரணும் தண்ணி, லைட்டாக மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 1/2 க்ளோஸ்டாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள். நம்ம சேர்த்த அரிசி வந்து இந்த மேலே தெரிகிற அளவுக்கு வந்துடுச்சுன்னா தம் போடுறதுக்கு இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து சிம்மர் பிளேட்டை கீழே போட்டு அதுக்கு மேலே ப்ரெஷர் குக்கர் வச்சிடலாம். அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் புதினாவும் தூவிட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 10 நிமிஷத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இந்த டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 சோறு கூட உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வந்து ரைஸ் கிடைக்கும். இப்போ மேலே வந்து நம்ம விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.
கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கால் மணி நேரம் கழிச்சு நான் குக்கர் ஓபன் பண்றேன். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரைஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே பிரியாணி வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பருப்பு சாதம். இப்போ சைட்லேருந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ரைஸ்லாம் வந்து ஒன்று கூட உடையலை, நல்லா குழையாமல் சூப்பராக வந்திருக்கு. ரைஸ் பாருங்கள், நீல நீளமாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பருப்பு சாதம் சூப்பராக இருக்கும். ஒரு ஆனியன் ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டாலே அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணுமா, அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.